வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை. உள் தமிழக மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் தொடர்ந்து விடாமல் பெய்த மழை. பல்வேறு இடங்களில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சென்னையில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் நேரில் ஆய்வு. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மழைநீர் அகற்றும் பணிகளை பார்வையிட்டார். பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. புதுச்சேரி காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கல்வித்துறை அறிவிப்பு. சென்னையின் குடிநீர் ஆதாரமான செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 440 கனஅடியாக உயர்வு. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ததால் நீர்வரத்து அதிகரிப்பு. மாவட்டம் உடுமலையில் மழை காரணமாக பஞ்சலிங்க அருவியில் காற்றாற்று வெள்ளம். திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்ததால் பூஜைகள் நிறுத்தம். அடுத்த பூந்தமல்லியில் தேசிய நெடுஞ்சாலையோரத்தில் மூடப்படாமல் கிடக்கும் மழைநீர் வடிகால் குடிகள் ஆங்காங்கே வடிகால் மூடி சேதமடைந்து காணப்படுவதால் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சென்னை துறைப்பாக்கத்தில் சாலை தடுப்பு மீது ஏறி நின்ற மாநகர பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து. பத்து 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும். மற்ற போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் பங்கேற்கும் விதமாக அட்டவணை தயார் செய்யப்பட்டு உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். திருச்சி மாவட்டம் துறையூரில் அரசு போக்குவரத்துக் கழக பணிமனையை முற்றுகையிட்ட பயணிகள் தீபாவளி முடிந்து மீண்டும் சென்னை திரும்ப போதிய பேருந்துகள் இல்லாததால் ஆத்திரம். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பிரதமர் மோடி நடத்திய பிரம்மாண்ட ரோட் ஷோ. வழிநெடுகிலும் மக்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு.
பி ராகுல் காந்தி முட்டாள்களின் அரசன் என்று பிரதமர் மோடி கடும் தாக்கு. சீனாவில் உற்பத்தியாகும் செல்போன்களையே இந்தியர்கள் வைத்திருப்பதாக கூறியதற்கு பதிலடி. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். பிரதமர் மோடி குறித்து அவதூறு பேசியதாக அளிக்கப்பட்ட புகார் குறித்து விளக்கம் அளிக்க உத்தரவு. தம் சாதியை மறைக்க விரும்பவில்லை என்று தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் ஓபன் டாக். சாதியை மையமாக வைத்து ஒருபோதும் அரசியல் செய்ததில்லை எனவும் விளக்கம். மின் திருட்டில் ஈடுபட்டதாக கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி மீது வழக்கு பதிவு. தீபாவளி பண்டிகையையொட்டி இல்லத்திற்கு மின் அலங்காரம் செய்ய திருடியதாக புகார். பஞ்சாபில் காரில் சென்று பூந்தொட்டிகளை திருடிய பெண்கள் காண்போரை நகைப்புக்கு உள்ளாக்கும் சிசிடிவி காட்சி. இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்சே சகோதரர்கள் தான் காரணம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. மக்களின் அடிப்படை உரிமைகளை தவறாக கையாண்டு எப்போதும் இல்லாத வகையில் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்திவிட்டதாக குற்றச்சாட்டு. உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னேறப்போவது யார்? இன்று நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை. திடீரென்று மும்பை புறப்பட்டு சென்றார் நடிகர் ரஜினிகாந்த். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்தை நேரில் கண்டு ரசிக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.